பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பிக் பிரதர் ஆட்டிடியூட வந்து திமுக காட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க தான் பெரிய கட்சி, அவங்க தான் பிக் பிரதர். 6 இடங்களும் கொடுக்குறீங்க, ஆனா 6மே உதயசூரியனாவே இருக்குதுன்னா மதிமுகவுக்கு இந்த தனித்துவம் எங்கே போனது? அதை வந்து அந்த கட்சியினுடைய தலைமை தான் நீங்க கேட்கு. திமுக தான் பாஜக பி டீம்னு சொல்றாரு. கமல் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு பத்தாதுங்க. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்துருந்தா தான் பிஜேபி சப்போர்ட்டாக போயிருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பிஜேபி தானாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. காங்கிரஸில் ஜெயிச்சுட்டு வர்ற உறுப்பினர்கள்லாம் பாஜக விலை கொடுத்து சுலபமாக வாங்கியிருக்காங்க. புதுச்சேரியில் இந்த ஆட்சி கவிழ்ப்பிற்கு உதவி செய்த எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏ ஒருவர் தான். ஒரு ஆள் இருக்காரு. அப்போ அவரும் பிஜேபி சொல்லுவீங்களா? திமுக எம்எல்ஏ ஒரு ஆள், பட் மெஜாரிட்டி யார்? 4 வருஷத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய மகத்தான பயன் கூறாத ஒரு 2 நாளில் கிடைக்குதுனாக்கா நான் ஏங்க விட்டு போகக்கூடாது? அது சரியாது, அது ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஜனநாயகத்தில் என்ன கொள்கை கோட்பாடு வச்சிருக்க கட்சி அப்படி பண்ணலாமா? அது தப்பு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆதிகாலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பப்ளிக் மத்தியில். இல்லை அப்போ 1000 ரூபா கொடுக்க முடியாது, 1000 ரூபா கொடுக்க முடியுமோ? ரெண்டுமே கஷ்டம் தான். அப்போ ரெண்டுமே ஏமாற்றுன்னு ஒத்துக்கிறீங்க நீங்கள்? பாஜகத்தில் எல்முருகன் சொல்றாரு, திமுக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்வது ஒரு சாத்தியமற்றது, அது ஒரு ஏமாற்றக்கூடியது அப்படிங்கிறாரு. அப்போ 1500 ஏமாற்றக்கூடியது. வைகோ திராவிடம்னு பேசுறாரு, தமிழர்கள் அப்படின்னு பேசுறாரு, ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்டு தெலுங்கு நாயுடு அப்படின்னு சுருக்குறீங்களே. நம்ம 1000 கதை பேசலாம். கடைசியா வந்து முடியறது ஜாதி அடிப்படையில் தான். நீங்க பழனிசாமி தான் ஜாதி அடிப்படையில். திராவிடம் சாதியை ஒழிக்கலங்கிறீங்க. திராவிடம் எங்க ஒழிச்சது? இன்னைக்கு விஜயகாந்த் நீங்க வெளியில் போடுங்க. தெலுங்கு பேசுறதுக்கு பத்தியில் ஒரு கசப்பு வர முடியும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அதிமுக போக விடாம இவங்க வாங்க போறாங்க. அதிமுக தான் இவங்க பலவீனப்படுத்திட்டு இருக்காங்க. கமல் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பார்க்குது நிகழ்ச்சியின் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் மதிப்பிற்குரிய திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்க, மகிழ்ச்சி. அரசியல் குறித்து தொடர்ந்து பேசி வரீங்க, அதை ஆழமாக புரிந்து கொண்டும் வரீங்க. அந்த அடிப்படையில் பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என்னுடைய இன்றைய அமர்வில் வந்து நான் கேட்க விரும்புகிற கேள்விகள் அப்படிங்கிறது நடப்பு தமிழக தேர்தல் அரசியல் குறித்து தான். அந்த அடிப்படையில் திமுக கூட்டணியை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டன. அனைத்துக்கும் சீட்டுகள் கொடுக்கப்பட்டாயிற்று. தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது மற்ற காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிகா எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த சீட்டு ஒதுக்குகிற அந்த தோரணையில் ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை, பிக் பிரதர் ஆட்டிடியூடை வந்து திமுக காட்டியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி, அவங்க தான் பிக் பிரதரு. அந்த ஆட்டிடியூட் அப்புறம் அவங்களுக்கு இல்லைன்னா எப்படி லீட் பண்ணுவாங்க? அது ஜனநாயகமா? அது ஜனநாயகத்திலையும் தலைவன் ஒரு ஆள் வச்சிங்கன்னா தலைவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அங்கேயும் உட்காந்துக்கிட்டு தலைவனையும் கேள்வி கேட்டுக்கிட்டு தலைவனையும் குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகத்தில் என்னன்னா எல்லாரும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது. அந்த கருத்து சொல்கிற உரிமையை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தலைமையில் இருக்கவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய செயல் திட்டங்களை வகுப்பாங்க. இன்றைக்கி வந்து
திமுக கூட்டணின்னு தான் இதுக்கு பேர். ஓகே, இந்த கூட்டணிக்கு பேர் திமுக கூட்டணி. இல்லை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர் வச்சிருந்தீங்க. அது அது என்ன வேணாலும் பேசலாம். சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் அப்படின்லாம் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் பேர் வச்சுக்குவாங்க. அந்த முழுக்க முழுக்க சர்வாதிகாரம் எதுலேயுமே நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஆமாம், டெமோக்ரஸிங்கிறது ஒரு லெவலுக்கு தான். நான் வந்து கடைசியாக தலைவர் சொல்கிறது தான் கேட்டாகணும். சரி, எல்லாருமே வாதிப்போம். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்களுக்கு நான் மாற்று கருத்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கருத்துக்கு என்ன, நீங்கள் என் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லுவீங்க. அதெல்லாம் டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு கடைசியாக தலைவர்கள் முதல்ல நீங்கள் தான் முடிவை சொல்லுவீங்க. ஓகே, அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டாகணும். அது அந்த இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சர்வாதிகாரம் இருந்து தான் தெரியும், ஜனநாயகத்திலையும். அதுதான் இதுலேயும் உள்ளது. இப்போ வந்து திமுகவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தான் இவங்களும் நிற்கிறாங்க. திமுகவுடைய செல்வாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய விழுக்காட்டில் இருக்குது. இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டில் இருக்காங்க. இவங்க வந்து அவருடைய சேரும்போது அந்த இதையும் சேரும்போது தான் இவங்க வந்து பல வாய்ந்த சக்தியாக மாறுறாங்க. இல்லாடி போனால் தனித்தனியாக நிற்கலாமே. இல்லை, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த குட்டி குட்டி கட்சிகளால் திமுகவிற்கு பலமா பலம் இல்லையா? ஒவ்வொன்றும் பலம் தாங்க, பலம் தானே. அப்போ இப்போ உதாரணத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா வைகோவுடைய கட்சிக்கு 6 இடங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 6 தொகுதியிலையும் உதயசூரியன் சிறந்தான நிற்கணும்னு சொல்லி உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பசாம கட்சிகளை திமுகவில் சேர்ந்துடலாமே விமர்சனம் வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த கூட்டணி மாத்திரம் ஒரு கொள்கை அடிப்படையில் சேர்ந்ததாக தான் இருக்குது. இந்த தடவை தேர்தலே நான் பார்க்கும்போது ஒரு கொள்கை அடிப்படையில் தான் இருக்குது. சனாதன தர்மத்துக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் மத்தியில் நடக்கிற போட்டியாக தான் இந்த தடவை நடக்குது. பிஜேபி ஒரு பெரிய கூட்டத்தை வராது. இப்போ சுத்தமான சனாதனம், அதில் வந்து மேல் ஜாதி அவங்களுக்கு தான் எல்லாமே, மற்றவெல்லாம் ஒரு இடையாக நாசமாக போங்கங்கிற ஆட்டிடியூடில் இருக்கிற பிஜேபி, அதனுடைய கூட்டணி ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தினுடைய குரலாக தான் திமுக கூட்டணி இருக்குது. அதனால் இது வந்து ரெண்டு சித்தாந்தங்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு போராட்டம். இதெல்லாம் வந்து விட்டு கொடுத்துருவோம். இந்த சித்தாந்தத்தில் ஒவ்வொரு விதம், இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ராமாயணத்தை எடுத்துங்க, இதை அந்த சனாதன சித்தாந்தத்துக்கு தான் நான் போகணும். ராமாயணத்தில் ஒரு அணில் வந்து அணகட்டுறதுக்கு உதவி பண்ணிச்சுன்னு சொல்லி ராமர் எடுத்து அது முதுகில் தடவி கொடுத்தது தான் அந்த அணில் முதுகில் ஒரு 3 கோடுன்னு ஒரு கதை உண்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு அணில் மாதிரி இந்த கூட்டணியில் இருந்து சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க. அங்கங்கே அவங்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு தேர்தல் நேரத்தில் யாரையுமே பிறந்தாளக்கூடாதுங்க. இல்லைங்க, அது அது ஒரு எக்ஸ்ட்ரீமில் போகும்போது அந்த கட்சிக்கின்ற தனித்த பிரதிநிதித்துவத்தை திமுக அளிக்க மறுக்கிறது, மதிமுகவை சிதைத்து விட்டது திமுகன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது யார் அந்த அப்படிப்பட்டவர்கள் வந்து ஏன் வந்து அப்படி சேர்றாங்க? இதுதான் நான் வந்து சேர்ந்தாலும் அவர்களுக்கான மதிப்பு நீங்க கொடுக்கணும்ல. குறைந்தபட்சம் அவங்களுடைய சின்னத்தினால நீங்க நிக்க சொல்லலாம். ஆனா உதயசூரியனும் நிக்க சொல்றீங்கன்னா 6 இடங்களும் கொடுக்குறீங்க. ஆனா 6மே உதயசூரியனாவே இருக்குதுன்னா மதிமுகவுக்கு தனித்துவம் எங்கே போனது? அதை வந்து அந்த கட்சியினுடைய தலைமையை தான் நீங்க கேட்கணும். இதை நான் வந்து இது சமாதானப்படுத்திட்டாரு திரு ஸ்டாலின் சொல்றாங்க. இருக்கலாம், சமாதானம் ஆகிட்டு இருக்காரு, அதை ஏற்றுக்கணும். அந்த மதிமுகவில் வந்து வைகோவனுடைய தலைமை ஏற்றுக்கிறவர்கள் இந்த வைகோவனுடைய முடிவை ஏற்றுக்கிட்டா தான் அவங்க கட்சியில் இருக்க முடியும். இல்லைன்னா அவங்க வேறு பக்கத்துக்கு போய்க்கலாம். எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும் இல்லை. இப்போ திமுகவில் வந்து வைகோவை வந்து ஏன் சேர்த்தனேன்னு கேட்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அது நிறையா நான் பார்த்துருக்கேன். வைகோ நம்மளை ஒவ்வொரு தடவையும் கழுத்தெடுத்துருக்காரு, அவர் ஏன் சேர்த்துற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைகோவுக்கு எகேன்ஸ்டாக இருக்குது. ஆனால் இத்தனையும் விட்டுட்டு இந்த தடவை வைகோவுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன், இதான் முதல் முறையாக வைகோ வந்து திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு திமுக கூட்டணியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கடைசி நிமிஷத்தில் எங்கேயா போய் ஒரு பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். அப்படி இந்த தடவை திட்டவட்டமாக வந்து சேர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் அது தன்னுடைய கூட்டணியில் பெரிய தேசிய கட்சிங்கிற முறையில் காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம கூடவே இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சமமாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? வைகோவுக்கும் அதே தான், திருமாவளவனுக்கும் அதே தான், ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே தான், எல்லாத்துக்கும் வரிசையாக 6-6-6-6 எந்த பாரபட்சமும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அங்கங்கே லோக்கல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து ஆளாளுக்கு 2 சீட்டு 3 சீட்டு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு தொகுதி பங்கீடு இடஒதுக்கீடுங்கிறது நல்லாவே தானே பண்ணியிருக்காங்க. இப்போது திமுக வந்து இந்த மாதிரி சீட்டுகளெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் இடையில் ஒரு சலசலப்பு நின்றுச்சிக்கிட்டு இருந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது எங்களை வந்து அவங்க மதிக்கலைங்க, நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஎஸ்ஆர் சொன்னால் நீங்களே தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. இதை குறித்து கமல்ஹாசன் பேசும்போது சொல்கிறாரு, காங்கிரஸ் முக்து பாரத் என்பது பாஜகவின் திட்டம், குறிக்கோள், எண்ணம். இதே எண்ணத்தில் திமுக செயல்படுகிறது. என்ன காரணம்? காங்கிரஸுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் போதிய அளவில் இருந்தால் தான் காங்கிரஸ் முக்து பாரத்துங்கிறது இருக்காது.
ஸோ அவர்களுக்கு குறைவான இடத்தை கொடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பில் நீங்கள் உள்ள நுழைய விடலான்னா அப்போ நீங்கள் பிஜேபிக்கு தான் வேலை செய்கிறீங்க. ஸோ திமுக தான் பாஜக பி டீம்னு சொல்கிறார், எப்படி பார்க்குறீங்க? கமல் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு என்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு பத்தாதுங்க. அவர் ரொம்ப மகா மேதாவித்தனமாக, நீங்கள் அவரோட பழகினவர் பேசினவர் நீங்கள் சொல்கிறீங்களே. வேறு விஷயம் அவருக்கு அது, நான் அவர் இந்த சினிமா விஷயத்தில் தான் பழகணுமே ஒழிய இந்த மாதிரி அரசியல் தத்துவங்கள்லாம் அந்த சினிமாவிலேயே சில வசனங்கள்லாம் எனக்கு தலை சுத்துச்சு. புரியல, ஆமாம் எனக்கே புரியல. அப்புறம் படத்தை பார்த்தது போது இதைத்தான் சொல்லியிருப்பார் நானாக புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இவர் சொல்ல வர்றது என்ன சொல்ல வர்றாரு? இப்போ பிஜேபி எகெயின்ஸ்டாக காங்கிரஸுக்கு குறைச்சல் சீட்டு கொடுத்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன்னாக்கா எனக்கு அர்த்தம் புரியலையே. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்துருந்தா தான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போயிருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பிஜேபி தானாக ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்தளவுக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் பிஜேபி வலிமையாடுச்சுன்னு சொல்ல வர்றாரா காந்திராஜ் சார்? போன தடவை அவருக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு? 40 சீட்டுகள் மேலே கொடுத்தாங்க. எவ்வளோ ஜெயிச்சாங்க? 8 சீட்டுகள் ஜெயிச்சு. அப்புறம் 32 சீட்டில் இவங்களால தானே திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு. அந்த இதை தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி ஒரு மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது திமுக மிரட்டி 60 சீட் வாங்கினாங்க. எத்தனை சீட் ஜெயித்தாங்க? அதுதான் அவங்களுடைய தனித்து நின்னாக்கா என்ன ஆவாங்க? இதெல்லாம் இருக்குது இல்லை. அந்த வகையில் இந்த தடவை காங்கிரஸ் மேலே எனக்கு இருக்கிற ஒரு நல்ல பாராட்டு என்னன்னா, பிஜேபிங்கிற ஒரு பொது எதிரியை, ஒரு ஆபத்தை தடுக்க வேண்டுமென்றால் நாம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டுங்கிற மனப்பான்மையில் அவங்க வந்திருக்காங்க. இந்த 25லேயே என்னுடைய சில கேள்விகள் என்னென்னா, நீங்கள் பாருங்கள், காங்கிரஸில் ஜெயிச்சுட்டு வர்ற உறுப்பினர்கள்லாம் பாஜக விலை கொடுத்து சுலபமாக வாங்கிடுறாங்க. கோவாவில் என்னாச்சு? காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி ஜெயித்தாங்க. இப்போ ஆட்சி அமைக்க முடியலையே, விலை போயிட்டாங்க. இல்லை அது எப்படி, காங்கிரஸ் மட்டும்தான் விலை போவாங்க, திமுக விலை போக மாட்டாங்களா? மற்றவங்க எல்லாமே, மற்ற எந்த கட்சியை விட இவங்க தானே அதிகமாக விலை போயிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன். அது தேசிய கட்சி போகத்தான் செய்யணும் கூட வச்சுக்கிறோம். அப்படி ஆனால் பாண்டிச்சேரியில், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், புதுச்சேரியில் இந்த ஆட்சி கவிழ்ப்பு இருக்கு, உதவி செய்த எம்எல்ஏக்களை திமுக எம்எல்ஏ ஒருவர் தான், ஒரு ஆளு இருக்காரு. அவரும் பிஜேபி சொல்லுவீங்களா? திமுக எம்எல்ஏ ஒரு ஆளு, பட் மெஜாரிட்டி யாரு? காங்கிரஸ் தான். அக்செப்ட் பண்றேன். அது ஒழிஞ்ச திமுக எம்எல்ஏ சேரலன்னா கூட அதுக்கு வந்திருக்கும். அது திமுக எம்எல்ஏ வந்து ஒரு அடிஷனலா போய் சேர்ந்திருக்காரு. அது என்ன பண்ணுது? நான் இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ வந்தா நான் அதை செஞ்சிருப்பேன். ஏன்னா இன்னும் 2 கவர்மெண்ட் மாறப்போகுது. எலெக்ஷன் வரும்போது எனக்கு மறுபடியும் நீங்கள் சீட்டு கொடுப்பீங்களோ என்னவோ தெரியாது. சீட்டு கொடுத்தாலும் நான் ஜெயிப்பனோ இல்லையோ தெரியாது. அப்படியே ஜெயித்தாலும் எனக்கு ஏதாவது பதவி கிடைக்குமோ என்னமோ தெரியாது. அப்படி இருக்கும்போது பிஜேபி எனக்கு ஒரு நல்ல வளமான எதிர்காலத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குதுன்னு போது நான் ஏன் வாங்கிட்டு போகக்கூடாது? 4 எனக்கு கிடைக்க வேண்டிய மகத்தான பயன் பூரா அது 2 கிடைக்குதுன்னாக்கா நான் ஏங்க விட்டு போகக்கூடாது? அது சரியாது, அது ஜனநாயகத்துக்கு நல்லதா? ஜனநாயகத்தில் என்ன கொள்கை கோட்பாடு வச்சுருக்க கட்சி அப்படி பண்ணலாமா? அது தப்பு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆதிகாலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த நிகழ்காலத்தில் பேசலாம். எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ். கட்சிக்காக வேட்பாளர் இது போட்டு வர்றவங்களை என்ன கேட்குறீங்க? மக்களுக்கு நீ என்ன தொண்டு செஞ்ச, உன்னால் மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது, நீ செஞ்ச சேவைகள் எல்லாம் சொல்லு, உனக்கு மக்கள் பற்றியில் என்ன ஆதரவு, அதையாக கேட்குறீங்க? எவ்வளோ செலவு பண்ணுவ, அவ்வளோ தானே இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணுவேன் பிஸ்னஸ்ஸு, இவ்வளோ செலவு பண்ணாக்க 2 எடுத்துடலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு 3-7 பேசுகிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? வேட்பாளராக நிற்கிறதுக்கு 3-7 கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ சம்பாத்தியமும் ஆட்சிக்கு வந்தால் 2 சம்பாதிச்சிடலான்னு கணக்கு. இல்லை இப்போ கமல் வந்து திமுக சொல்கிற குற்றச்சாட்டை ஏற்கிறீங்களா நீங்கள்? எது திமுக தான் பாஜக பிடிம்னு சொல்கிற கமலஹாசனுடைய கூற்றை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை தாங்க சொல்கிறேன். இப்போ காங்கிரஸுக்கு நிறைய சீட்டு கொடுத்தாக்க பாஜக ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஜெயிச்சுட்டு போயிடும். ஸோ இதை விட கம்மியாக கொடுத்துருக்கணும்னு சொல்ல வரீங்களா? குறைச்சி தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஜெயித்தாலும் இவங்க வந்து அந்த கட்சிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதை தானே பண்ணியிருக்காங்க. கோவாவில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாம் பெங்காலில் பாருங்கள் பிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சைடு தான் போயிட்டு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் தயாராக இருக்கிறத மாதிரி சொல்கிறீங்களே பிஜேபிக்கு போக? தமிழ்நாட்டு காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸ் தயாராக இருக்குது. ஜோதிராதித்ய சிந்தியா அவரை விட ஒரு பெரிய காங்கிரஸ்காரனை பார்க்க முடியும். குலாம் நபி ஆசாத்தை விட பெரிய இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? எல்லாம் வேலை போயிட்டாங்கல்ல. மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகர், பிரபலமான நடிகர், அந்த ஆள் வந்து இன்றைக்கி திடீர்னு பாஜகவில் ஏன் சேர்றாரு? அவர் மகன் ஏதோ விஷயத்தில் மாட்டிக்கிட்டான், உடனே வந்து பாஜகவிலும் சேர்றார். இப்படி தான் இன்றைக்கி நடிகர்கள் இத்தனை பேர் இத்தனை ஏங்க போய் சேர்ந்தாங்க? இப்போ அவங்களுக்கு அரசு பாஜக பிடிச்சிருக்கு, தேசியம் பிடிச்சிருக்கும், போய் சேர்றாங்க. குஷ்புன்னு ஒரு நடிகை, அந்த அம்மா இன்றைக்கி இல்லாத கட்சியே இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. அது என்ன கொள்கை அடிப்படையில் போனாங்களா? நிர்பந்தம், கமலுக்கே நிர்பந்தம் தாங்க. அவர் பேசுகிறத பார்க்கும்போது திமுக எதிர்த்து பேசுகிறாரு,
எனக்கு புரியவே இல்லை. இவர் என்ன நான் முதலமைச்சராக வேண்டும்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. முதலமைச்சராகணும்னா யாரை தோக்கடிக்கணும்? இல்லையே, அவர் திமுகவை எதிர்க்கிறார், அதிமுகவை எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார், காங்கிரஸை மட்டும் ஆதரிக்கிறார், அவ்வளவுதான். அப்படி தெரியல. இப்போ வந்து அவர் முதலமைச்சராகணும்னா அவர் யாரை தோக்கடிக்கணும்? ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாத்தையுமே யாரை தோக்கடிக்கணுங்கிறது சொல்லுங்க. அவர் முதலமைச்சராகணும்னா மெஜாரிட்டி வந்தாக்கா யார் அவர் தோக்கடிக்கணும்? முதல்ல பழனிசாமி தானே இன்றைக்கி முதலமைச்சர். பழனிசாமி பற்றி இன்றைக்கி எங்கேயா பேசியிருக்காரா? இவர் எதிர்த்து பேசுறது பூரா ஸ்டாலின். ஆக இவர் கட்சி ஆரம்பித்து வந்து எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காரா? எதிர்கட்சிகளை எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிற ஒரு வேடிக்கை தமிழ்நாட்டில் தாங்க நான் பார்க்குறேன். ஆளுங்கட்சிக்கு ஒருத்தனையும் காணலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த வாதத்தில் நாம் வந்து அதை கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, வீட்டிலேயே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உதவித்தொகை நான் தான் அறிமுகம் படுத்தினேன், அது நான் தான் சொன்னேன். ஆனால் அது அப்படியே திரு ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிச்சிட்டாரு. அவர் வந்து உரிமை தொகைன்ற பேரில் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதை ஒப்பிட்டு எப்படி பார்க்குறீங்க? இவர் எப்போ சொன்னார்? திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னார்னு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டு? இல்லை, அதெல்லாம் இருக்குது, அந்த ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அவர் ப்ரெஸ் மீட் வச்சே சொன்னார். அது எந்த பத்திரிகையில் நான் படிக்கலையே. இல்லை, அவர் ப்ரெஸ் மீட் சொல்லியிருக்கிறாரு. அதில் எனக்கு இப்போ தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை சொன்னால் காப்பி எடுத்து விடுவார்கள் என்பதற்காக நாங்கள் எதையுமே சொல்ல மாட்டோம் தான் சொன்னார். ஒருத்தர் சொன்ன உடனே நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அது என்ன புரியுதுன்னா, ஸ்டாலின் அறிவித்த அந்த உரிமை தொகை ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. இல்லை, முதல்ல சொன்னது கமலஹாசன் தான் சொன்னார். நிறைய பேர் வரவேற்றாங்க, பெரிய கட்சின்னு வரவேற்க ஏற்படலையோ. கமல் சொன்னாருங்கிறது வந்து ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறம் தான், நான் சொன்னேன்னு சொன்ன அப்புறம் தான் நமக்கு தெரியுது. இவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியலையே. உங்களுக்கு தெரியாது சொல்லாதீங்க. என்ன மாதிரி அரசியலை பார்த்துக்கிட்டு எனக்கே தெரியலன்னா மற்றங்களுக்கு எப்படி போயிருக்கும்? அதே சமயத்தில் உரிமை தொகைன்னு ஸ்டாலின் சொன்னபோது நான் வந்து ஒரு அரக்கோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்தேன். ஒரு இறப்பு, அதுக்கு போயிருந்தேன். அந்த இறப்புக்கு அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூட்டியிருந்தாங்க. அந்த இறப்பு வந்து ஒரு உள்ளூர் தலைவர். ஓகே, அந்த அந்த பெரிய கூட்டம் அங்கே இருந்தது. அங்கே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஸ்டாலின் இதை கொடுக்க போகிறானோ, அவங்க லாங்குவேஜில் பேசுகிறாங்க, இதை கொடுக்க போகிறாரோ, அந்த உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்களாம், அப்புறம் வந்து 100,000 பேருக்கு வேலையெல்லாம் கொடுக்குறதா சொல்லு. ஆக ஸ்டாலினுடைய அந்த 7 கோட்பாடுகள் கிராம மக்கள் மத்தியில் அலசப்படுது. அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கப்படுதுன்றீங்க, தாக்கம் ஏற்பட்டுருக்குது. அது கமல் சொன்னபோது ஏற்பட்டுச்சா? இன்னைக்கு கமல் இப்பதான் சார் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக பல ஆண்டுகளா இருக்க பாரம்பரிய கட்சி. ஒத்துக்குங்க, நீங்க கத்துக்கிட்டீங்கிறது ஓகே. அப்போ இப்போ திமுக தலைவர் அறிவித்த பிறகு அதிமுகவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, 1500 ரூபாய் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்ன புரியுது? ஸ்டாலின் சொன்னதை பார்த்து பயந்து நடுங்கி போய் அத்தனை கட்சிக்காரன் நான் தான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டாலின் சொன்ன அறிவிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த 1500 ரூபா நீங்கள் ஏதாவது தேருமா அதோடு விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல, 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு வேற அடுத்த அப்படி சொல்லி மாட்டிக்கிட்டாரு. ஏப்பா, நான் 8 வருஷமாக ஆட்சியில் உட்காந்துருக்கேன், நாளைக்கு வீட்டுக்கு போகிறங்க போது இன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னால் உன்னை நம்ப முடியுமா? இன்னொன்று என்ன சொல்லி ஒரு கிண்டல் இன்றைக்கி என்ன வந்துருக்குதுன்னா, ஒரு மோடி நான் 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னேன் நம்பிட்டானுங்கன்னு, அதான் தலைவர் நான் 1500 கொடுக்குறேன்னு சொல்ல நம்புவானுங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு மீம் சொல்றேன் இதுதான் பப்ளிக் மத்தியில் இல்ல இப்ப ஆயிரத்து 500 ரூபாய் கொடுக்க முடியாது 1000 ரூபாய் கொடுக்க முடியுமோ ரெண்டுமே கஷ்டம் தான் அப்ப ரெண்டுமே ஏமாற்றுன்னு ஒத்துக்கிறீங்க நான் எதிர்க்கட்சி ஓகே நான் எதிர்க்கட்சி வந்து அதுக்கான திட்டங்களை தீட்டிக்கிட்டு நான் இதை பண்ணிக்கிட்டு கொண்டு வருவேன். இந்த திட்டத்தை பாருங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் ஏறத்தாழ ஒ
அமௌண்ட் சொல்கிறாங்க, ஒரு 50 லட்சமாக 60 லட்சமாக கடன் ஒவ்வொருத்த மேலேயும் இருக்குதுன்றாங்க. இந்த கடனையே கட்ட முடியாத நீங்கள் இந்த 1500 ரூபாயை எப்படி கொடுப்பீங்கன்னு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? திமுக 1000 ரூபாய் கொடுப்பேன் சொல்வது ஒரு சாத்தியமற்றது, அது ஒரு ஏமாற்றக்கூடியது அப்படிங்கிறாரு. அப்ப 1500 ஏமாற்றக்கூடியது தானே, அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்ப அவர் ஒத்துக்கிறாரு 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்கிறாருங்கிற மாதிரி நாங்களும் ஏமாத்துறோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்ப பழனிசாமி சொல்றது பொய்ங்கிறத அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற முருகனே அதை ஒத்துக்கிட்டு இதை கொடுக்குறாரு, சான்றிதழ் கொடுக்குறாரு. பழனிசாமி நம்பாதீங்கிறாரு, ஸ்டாலினை தாக்குறதா நினச்சிக்கிட்டு அவர் தாக்கியிருக்கிறது பழனிசாமி தான் தாக்கியிருக்கு. 1000க்கே வழியில் இருந்து 1500 எப்படி கொடுக்க முடியும்? ஆக கூட்டணி சரியாக இல்லை. எனக்கு என்ன படுதுன்னா, பிஜேபியை கேட்காமல் பழனிசாமியை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் கோவம் வந்துட்டு முருகனுக்கு, ஏன் நான் சீஃபா நீ சீஃபா
யார் தலைவர், நீ எப்படி பதிலெல்லாம் சொல்லலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் திமுக கூட்டணி பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க, நம்ம அந்த அந்த அவங்களுடைய கோட்பாட்டை பற்றி பேசிட்டோம், அந்த கொள்கைகளை பற்றி பேசிட்டோம். அதிமுக கூட்டணிக்கு நம்ம பார்ப்போம், அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாமக இருந்தாங்க, இப்போ தாமாக இருந்துகிட்டு இருக்காங்க, பிஜேபி இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் தேமுதிக ஒரு இழுபறியில் இருந்துகிட்டு இருந்தாங்க, இப்போ முழுமையாக விலகிட்டாங்க. இது வந்து அதிமுகவுக்கு பாதகமாக அமையும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சி போனால் கூட பாதகம் தாங்க, அது எந்த எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி. கட்சிகளை இழக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இப்போ நீங்கள் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நான் கீழே உழுவாருங்கிறது பிடிச்சிக்கிறதுக்கு உங்களால் முடியும், அட்லீஸ்ட் அதையாவது செய்வீங்க. அதுவும் இல்லைன்னா உழுவுறதை வந்து யாரும் தடுக்க முடியாது. ஸோ தேர்தல் நேரத்தில் எவ்வளோ கூட்டணிகள் வைக்கிற, எந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒத்து போய் சேர்றோங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அது 67லேருந்து அது நடந்துகிட்டு இருக்குது. அதுவரையிலும் காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு தனி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். 62 எலெக்ஷன் வரலும், 67 அண்ணா வந்து ஒரு கணக்கு போட்டார், இதெல்லாம் இப்படி எல்லாம் பிரியும் போது இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்தனா சரியாக வரும்னு ஒரு அருமையாக ஒரு 7 கட்சி கூட்டணியை சேர்த்தனர். சேர்த்துட்டு ஆனால் ஓடும்போது அந்த கூட்டணி சேர்க்கணும் என்ன சொல்லிட்டாருன்னா, தனி மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயித்தோம்னா ஆட்சி நாங்கள் யாருடைய துணை இல்லாமல் அமைப்போம், நீங்கள் வந்து தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இருந்தமே எங்களுக்கு பதவி கொடுன்னு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனையோடவே அந்த கூட்டணி அமைச்சார். கூட்டணி அமைச்சு ஜெயித்தது அது உங்களுக்கு தெரியும். அப்போ ராஜாஜி என்னன்னாக்கா, ராஜாஜி தான் மேஜர் இதாக நின்னார், எங்களுக்கு ஏன் நீ கொடுக்கல அப்படின்னாரு. அண்ணா கிளீனாக சொன்னார், நான் தான் முதல்லையே சொல்லிட்டேன். ராஜாஜி அது ராஜாஜிக்கு அது பெரிய ஏமாற்றம். அதனுடைய விளைவு தான் 71 திமுகவை அவ்வளவு தீவிரமாக எதிர்த்து ஒரு பிரச்சாரம் செஞ்சார். தன்னுடைய பரம விரோதியான காமராஜரோட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணுற அளவுக்கு போச்சு. இதெல்லாம் வந்து என்னன்னா, அந்த கூட்டணியினுடைய சக்தியை அண்ணா தான் திட்டவட்டமாக நிரூபித்தார். அதுக்கு முன்னாடி இருந்திருக்குது, ஆனால் திட்டவட்டமாக ஒரு நிகழ்காலத்தில் வந்து நமக்கு நிரூபித்தது வந்து அண்ணாவுடைய அந்த தந்திரம் தான், அந்த ஒரு ராஜதந்திரம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து யாரையுமே நீங்கள் ஒதுக்கி தள்ளுறது அர்த்தமே இல்லை. தேமுதிகவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா திமுக கூட்டணியில் இந்த வைகோ இருக்கார், எஸ் அந்த நாயுடுகளுடைய ஓட்டுகள், தெலுங்கு பேசுகிறவருடைய ஓட்டுகளுக்கெல்லாம் வைகோவனுடைய தலைமை உபயோகப்படும். ஒரு குறிப்பிட்ட இதில் சுருக்கிற மாதிரி பேசுறீங்க, அதாவது வேற வழி இல்லை. வைகோ வைகோ திராவிடம்னு பேசுறாரு, தமிழர்கள் அப்படின்னு பேசுறாரு, ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்டு தெலுங்கு நாயுடு அப்படின்னு சுருக்குறீங்க. நம்ம 1000 கதை பேசலாம், கடைசியாக வந்து முடியறது ஜாதி அடிப்படையில் தான் நிற்கும். பழனிசாமி தான் ஜாதி அடிப்படையில், திராவிடம் சாதியை ஒழிக்கலங்கிறீங்க. திராவிடம் எங்கே ஒழிச்சுது, பேருக்கு பின்னாடி நம்ம போட்டுக்கலையே ஒழிய. 67 வருஷத்து எலெக்ஷனில் அண்ணா வந்து எந்த ஜாதி அடிப்படையும் பார்க்காம எவனை வேணாலும் நிறுத்தினார். சரி, அந்த ஜாதி அடிப்படையை ஃபுல்லாக காலியாச்சு. ஓகே, ஜாதி அடிப்படையில் நிற்க வச்சு தான் காமராஜ் ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். இந்த ஊரில் நாடார் இருக்காங்கன்னா அந்த ஊரில் நாடார் போடு, இந்த ஊரில் செட்டியார் ஜாதி அடிப்படையில் கொண்டு வந்து அதை வந்து அகிலன் வந்து பெரிய எழுத்தாளர் அகிலன் அதை வந்து காமராஜரை கண்ணா அப்படின்னு தாக்கி ஒரு நாவலே எழுதினார். ஜாதியத்தை வந்து பெரியார் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்ச ஜாதியத்தை காமராஜர் திருப்பி கொண்டு வந்தார் அப்படின்னு ஒரு பயங்கரமான நாவல் எழுதினார் அவரை பற்றி. அவரை காங்கிரஸ் திமுக அதை வந்து அண்ணா வந்து அதை உடைச்சார். 67 வந்து எந்த ஊரில் எவன பார்க்கல. சரி, இப்போ தனி தொகுதி பொது தொகுதியெல்லாம் பார்க்கல. தனி தொகுதியாக இருக்கிறதுல அந்த பட்டியலில் போட்டார். மற்ற இடத்துல எங்கேயுமே ஜாதி பார்க்கல. யா அந்த ஊரில் யார் பாப்புலர் அவனை நிற்க வச்சார், ஜெயிச்சார். அதுதான் கடைசி தேர்தல், ஜாதி அடிப்படை இல்லாமல். 67 தான், 67 தான், 71 கலைஞர் வந்து காம்ப்ரமைஸுக்கு போயிட்டார். சாதி அடிப்படை தான் சமரசம் பண்ணிக்கிறார், ஜாதி அடிப்படைக்கு வந்துட்டார். ஆனால் அப்பவும் இப்போ எங்கள் அண்ணன்லாம் வந்து சேலம் 2 நின்னாங்க, அது வன்னியர்கள் நிறைந்த பூமி, எங்களுக்கு அங்கே வந்து பெரிய சப்போர்ட் கிடையாது. நாங்கள் எந்த ஜாதியெல்லாம் நான் சொல்ல விரும்பல, எங்களுக்கு அங்கே பெரிய சப்போர்ட். ஆனால் எங்கள் உறவுக்காரர்கள் இருக்காங்க, ஓகே, நிறைய இருந்தாங்க. அவங்களாம் இருந்தும் கூட அந்த வன்னியர்கள் நிறைந்த பூமியில் எங்கன்னு ஜெயிச்சு வந்தார். ஆனால் அதே சமயத்தில் சேலம் 1 தொகுதியில் ஜெயராமன்றவர் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு அவர் வந்து அந்த இடத்துல வந்து கன்னடம் பேசுகிற செட்டியார்கள் ஜாஸ்தி, அதனால் அந்த ஜெயராமன் அங்கே நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஜாதி அடிப்படையில் தான் நிற்க வச்சாங்க அது மாதிரி. ஆனால் சேலத்தில் கட்சியை வளர்த்தவர், சேலம் மாவட்டத்திலே கட்சியை வளர்த்தவர் வந்து ஈஆர் கிருஷ்ணன்றவர். ஈஆர் கிருஷ்ணன் வந்து ஒரு வைசியர், கோமட்டி செட்டியார்னு சொல்லுவாங்க, வைசியர். அந்த ஜாதியிலேருந்து திராவிட இயக்கத்துக்கு ஒருத்தன் வரமாட்டான். அதிலேருந்து வந்து தான் தோளில் தனியாக தாங்கி தூக்கி நிறுத்தின ஒரு ஈஆர் கிருஷ்ணன் அப்படி அந்த கட்சியை வளர்த்தினார். அதுக்கப்புறம் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து அதை வந்து வன்னியர் இது அதெல்லாம் பண்ணி இது. அதாவது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஜாதி அடிப்படை இல்லாமல் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சு. நீங்கள் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுனீங்களே, யாருமே வந்து ஜாதி அடிப்படையில் வரல.
இவங்கெல்லாம் இருந்து தூக்கி விட்டாங்க. அதுக்கு பிறகு காமராஜருடைய மெத்தடு, அந்த ஜாதிக்கு அந்த ஜாதியை போடுங்கிற மெத்தடை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதிமுக திருப்பி வந்துடும், அதிமுக தேமுதிக கம்பேர் பண்ணீங்க. ஆமாம், இப்போ வந்து தெலுங்கு பேசுகிறவருடைய ஆதரவு பெறணுங்கிறதுக்கு வைகோவுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணியாச்சு. அங்கே கவுண்டர் பண்ணணும்னா அதை எதிர்த்து இது பண்ணணும்னாக்கா நீங்கள் வந்து விஜயகாந்த் வந்தால் தான் முடியும். ரெண்டு பேரும் நாயுடு ரெட்டி அந்த மாதிரி வரும். ரெண்டு பேரும் இவங்க தெலுங்கு பேசுகிறதுல விஜயகாந்தை வச்சும் தெலுங்கு பேசுகிற வைகோவை வச்சும் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் சரியாக வரும். இன்றைக்கி விஜயகாந்தை நீங்கள் வெளியனுப்புறதுனால தெலுங்கு பேசுகிறவங்க மத்தியில் ஒரு கசப்பு வரும் இல்லையா? விஜயகாந்த் தமிழர்கள் தெலுங்கர்கள் யாரோ ரசிக்கிறது இல்லை, பொதுவாகவே எல்லாருமே ரசிக்கிறாங்க அவரை. நீங்கள் அது பிரிக்கிறது என்னவோ எனக்கு சரியாக வரல. இல்லை, நீங்கள் இப்போ கமல் வந்து 1000 பேசுனா கூட அவர் ஐயங்காராக தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு. கமல் வீட்டில் கமல் வேணால் ஜாதி விட்டு ஜாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கலாம். மற்றபடி அவங்க வீட்டில் எல்லாரும் ஜாதி உள்ளதுன்னு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் இது. அவங்க குடும்பத்தை பொறுத்த ஒருத்தர் தான் திராவிடராக இருக்காருன்னு சொல்கிறீங்களா? அவங்க குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு சாருஹாசன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு. அவர் லட்சியவாதி, அவர் ஓகே பயங்கரமான லட்சியவாதி. அவர் ஜாதி இது எதையும் பார்க்காத ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையில் தீவிரமான மனிதர். அவர் தான் உண்மையான நியாயமாக பார்த்தாக்க சாருஹாசன் கட்சியை தொடங்கியிருந்தால் நானே போய் சேர்ந்திருப்பேன். ஸோ தேமுதிக இழந்தது வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனம் தான் சொல்லுவாங்க. தெலுங்கு பேசுகிற மக்களுடைய வாக்கு கிடைக்காது. அது மாத்திரம் இல்லைங்க, அவர் எதிர்கட்சியாக இருந்தாருங்க. ஓகே, இன்னொரு அடுத்த பாயிண்ட், அவர் ஸ்ட்ராங்காக இல்லையா சார், அவர் இப்போ ஆக்டிவாக இல்லையே. அது வாஸ்தவம். அதுக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மூணே மூணு கட்சி எது தெரியுமில்ல, திமுக அதிமுக தேமுதிக தான். வேற எதுவுமே அரசியல் கட்சிகளாக அங்கீகரிக்கப்படலை. அவங்களுக்கு பொதுச்சின்னம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது பாமக உட்பட. அப்படி இருக்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் ஓரம் கட்டுறீங்கன்னா அது நல்லதான் நீங்கள் தான் யோசனை பண்ணணும். நிச்சயமாக உங்கள் கட்சிக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் சார். ரொம்ப முக்கியமாக நம்ம இறுதி கடத்த எடுத்துட்டோம். டிடிவி தினகரன் அவர்கள் பேசிய பேச்சுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். தனிச்சு போட்டியிட போகிறேன், என் தலைமையில் ஒரு கூட்டணி அமையப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ யாரெல்லாம் கூட்டணி சேர்த்துருக்கிறாருன்னா, கோகுல மக்கள் கட்சின்னு ஒரு சின்ன ஒரு சமூக கட்சி மாதிரி தெரியுது, அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு. அதன் பிறகு யாரும் எதிர்பாராத வகையில் அசாதுதீன் ஓவைசி, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் கிட்டத்தட்ட ஒரு பாஜக பீட்டும்னு விமர்சனம் வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அவரோடு கூட்டணி வச்சிருக்கிறாரு. முக்கியமாக 3 தொகுதிகள் இஸ்லாமிய வாழ்க்கை தொகுதிகளில் சீட்டு கொடுத்துருக்கிறாரு. அசாதுதீன் ஓவைசியும் டிடிவியோட கூட்டணி யாரை அழிப்பதற்கான, யாரை தாக்குவதற்கான கூட்டணி நினைக்கிறீங்க? ஓவைசி வந்து பீகாரில் வந்து தேஜஸ்வி, அதாவது லாலுடைய கூட்டணியை ஒழிக்கிறதுக்காக தான் ஓவைசியை கொண்டு வந்தாங்க. அங்கே முஸ்லீம் ஓட்டுகள் வந்து லாலு பிரசாத்துக்கு நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. அதை வந்து பெருசாக செதைச்சி பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவி செஞ்சது வந்து ஓவைசியினுடைய பங்கு பெருசு, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நிறைய முஸ்லீம் தலைவர்கள் இருக்காங்க. இங்கே முஸ்லீம்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது. ஓவைசி இப்போ தான் வர்றாரு. அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தன்னுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஓகே, ஓவைசிங்கிற ஒரு ஆளை கொண்டு வரனால பெரிய தாக்கம் ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியலை. ரெண்டாவது, அமமுகவில் இவர் போய் சேர்றது இப்போ எப்படி என்ன இருக்குதுன்னாக்கா, கமல் தினகரன் இவங்க எல்லாமே அதிமுக பிஜேபியினுடைய பி டீம் தான். ஆனால் இதில் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, திமுக அழித்து ஒழிப்பதே எங்களுடைய லட்சியம்னு சொல்கிறாங்க. ஆக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அதிமுகவுக்கு போக விடாமல் இவங்க வாங்க போகிறாங்க. அதிமுகவை தான் இவங்க பலவீனப்படுத்திகிட்டு இருக்காங்க. கமல் அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க ஸ்டாலினை ஒழுத்து கட்டுவேன், திமுக ஒழுத்து கட்டுவேன்னு சொல்லி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் இவர் வாங்கிட்டாருன்னா அதிமுக எங்கே போவோம்? ஸோ அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகளில் 1/3 தினகரனும் 1/3 கமலும் வாங்கி விட்டாங்கன்னா அதிமுக 1/3 தான் வாங்கும். ஸோ ஒரு வகையில் திமுகவோட பிடிஎம் சொல்லலாம், அப்படி தான் எடுத்துக்கணும். அவங்க தன்னறியாமல் அப்படி போயிட்டுருக்குறாங்க. என்ன அதாவது, கமலை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு நிர்பந்தத்தினால் அவருக்கு உள்ளே வந்திருக்காரு. நிர்பந்தத்தில் உள்ளே வந்து, ஆமாம் ஆமாம், அவருக்கு அரசியல் சம்பந்தம், அவர் லட்சியம் வச்சிருக்கிறாரு, கொள்கையை வச்சிருக்கிறாருன்றாரு. இருங்க, 120 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு, உலக நாயகன் அவர், உலகத்துக்கே சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு படத்தில் அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்காரா? எனக்கு தெரிஞ்ச அன்பே சிவம்ல பேசலையா? அன்பே சிவம்ங்கிற ஒரு படத்தை தவிர சமூக நோக்கோட ஏதாவது ஒரு படம் வந்திருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் என்டர்டைனர்ஸ், மனமகிழ்ச்சி படங்கள், ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு வரோம். கட்டாயம் இல்லையா சார்? அதில் ஒன்றுமே இல்லை, அரசியல் நடிக்கணும் கட்டாயம் இல்லையே. அதான் சொல்கிறேன், அவரோ ரஜினியோ தன்னுடைய படங்களில் எந்த வகையான லட்சிய பார்வைகளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. அதே சமயத்தில் பாருங்கள், புதுசாக வந்திருக்கிற அந்த ஆர்ஜே பாலாஜி எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தார், என்ன அருமையான படம், என்ன அற்புதமான அரசியல் படம். விஜய்
சர்க்கார் படத்துல எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னார். படத்துல அரசியல் பேசினா போதுமா? இது நிஜத்துல அரசியல் பேசுறாருல்ல. அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் தாங்க பிரச்சாரம். மேடையில ஏறி பேசினா போதுமா நீங்க கேக்குற மாதிரி இருக்குது. மேடையில ஏறி பேசினா நீங்க ஓட்டு வாங்க. சார், படத்துல நடிக்கிறது காசு கொடுத்து நடிக்கறாங்க, தொழில் சேரது. அதுல சொல்லு தொழில் சேரது. ஆமா சார், சிவாஜி கணேசன் வந்து பராசக்தியில் நடித்ததும் கே ஆர் ராமசாமி வேலைக்காரியில் நடித்த போது வேலைக்காரி படம் எப்பேற்பட்ட தாக்கத்தை உண்டாக்குச்சு தெரியுமா உங்களுக்கு? வேலைக்காரி படம் வந்து நான் சின்ன பையன், சாமியை கும்பிட்றதை நிறுத்தினது காரணமே வேலைக்காரி படம். சாமியை கும்பிட்டேன்னு முட்டாள்னு அண்ணா எழுதினார். அந்த அப்படியே நின்றுச்சு. ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் பிறந்ததற்கு பாட்டு வேணுமான்னு தியார் மகாலிங்க பாடுவார் ஒரு படத்தில். அந்த அளவுக்கு நாத்திகம் பரவிச்சு, அவ்வளோ வேகமாக கடவுளை கும்பிடுறதுக்கு நிறுத்தினாங்க. அந்த அளவுக்கு வேலைக்காரி ஒரு திராவிட இயக்கத்தை உண்டாக்குச்சு. அதுக்கடுத்து அப்படி பராசக்தி பெரிய புரட்சி புரட்டி போட்டுச்சு. சினிமாக்களை வந்து நீங்கள் அவ்வளோ சுலபமாக நினைக்கிறீங்க. ஓகே, அப்போனா நீங்கள் டிடிவி வந்து ஒரு பாஜகவின் பிடிமா தான் செயல்படுறாரு, திமுகவுக்கு உதவுறாருங்கிறீங்க. அவர் தன்னறியாமல் உதவிட்டு இருக்காரு. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு திமுகவை எதிர்த்து நிற்பதின் மூலமாக தான் வந்து தான் தான் உண்மையான அதிமுகன்னு காட்டுறதுக்கு பார்க்குறாரு. அதனுடைய விளைவு என்னன்னா அதிமுகவுடைய திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை இவர் வாங்கி அதிமுக போடாமல் தடுத்து அதிமுக காலி பண்ண போகிறாரு. அதே தான் கமலம் பண்ணிகிட்டு இருக்காரு, தன்னறியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒழுத்து கட்டுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், என்ன நினச்சிக்கிட்டு கலைஞரை தாக்கி பேசுறது, ஸ்டாலினை தாக்கி பேசுறது, இதெல்லாம் பேசி பண்ணும்போது திமுகவை எதிர்க்கிறவங்கெல்லாம் வந்து ஓ கமல் வந்து திமுகவுக்கு ஆன்டியாக தான் இருக்கார், நம்ம அவருக்கு போடுவோன்னு போவாங்க. ஆக அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் என்னன்னா அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இவங்களை உருவாக்குது. ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் என்ன ஆகுதுன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் அதிமுகவுக்கு போகாமல் இவங்களுக்கு வர மாதிரி நேர ஆப்போசிட்டில் போயிட்டு இருக்காங்க. போட்டோம். ஸோ ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி டிடிவி ஸ்டாலின் ஒரு கூட்டணி தான். ஆமாம் ஆமாம், அவங்க அதிமுக எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்க வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், பல விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு எப்படி மாறுகிறது என்று. மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.